திட்டமிட்டபடி நாளை 234 தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. 7 தொகுதிகளில் தேர்தல் ரத்தாகும் என இன்று மதிய முதல் சமூக வலைதளங்களில் செய்திகள் உலாவந்தன. அவை அனைத்தும் வதந்தியே என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பணப்பட்டுவாடா தொடர்பாக 7 தொகுதிகளில் தேர்தல் ரத்தாகும் என்ற செய்தி இன்று முழுவதும் பரவிய நிலையில் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. அதிமுக சார்பாக தேர்தல் ஆணையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் 7 தொகுதிகளில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டுமென அவர்கள் கூறியிருந்தார்கள். தற்பொழுது அத்தகைய எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று தெரிகிறது. அனைத்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து நடைமுறைகளும் செய்யப்பட்டு வருவதால் திட்டமிட்டபடி நாளைய தினம் தேர்தல் நடைபெறும். 7 தொகுதிகளில் தேர்தல் ரத்து செய்யப்படும் என சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய அந்த செய்தி வதந்தியே என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 7 தொகுதிகளில் பண விநியோகம் நடைபெறுவதாக கூறி அதிமுக சார்பாக புகார் அளிக்கப்பட்டது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது தலைமை தேர்தல் ஆணையம் தேர்தல் ரத்து தொடர்பாக முடிவெடுக்கும் என தெரிவித்த நிலையில் அது தொடர்பான ஊகச் செய்திகள் சமூக வலைதளங்களில் வதந்திகளாக உலாவந்த நிலையில் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. 7 தொகுதிகளில் தேர்தல் ரத்து என்பது வெறும் வதந்தியே என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. திட்டமிட்டபடி நாளை 234 தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக சார்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. குறிப்பிட்ட 7 தொகுதிகளில் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதால் அந்த தொகுதிகளில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டுமென கேட்டிருந்த நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தலைமை தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக முடிவெடுக்கும் என கூறியிருந்தார். அவருடைய அந்த பேட்டியை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் 7 தொகுதிகளில் தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக செய்திகள் உலாவந்தன. அந்த செய்திகள் அனைத்தும் வெறும் வதந்தியே என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அனைத்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவுக்கு தேவையான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருப்பதால் திட்டமிட்டபடி நாளை 234 தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெறுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய அந்த செய்திக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. வெறும் வதந்தியே என்று தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.